கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனது ஆசைக்கு இணங்க மறுத்த இளம் பெண்ணை உருட்டு கட்டையால் அடித்து கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளி சிக்கியது எப்படி? இளம்பெண் பிரேமாவின் படுகொலையில் அவரது காதலனுக்கு தொடர்பு இருக்கலாமோ என்ற அடிப்படையில் போலீஸ் விசாரணை. ஆனால் பிரேமாவின் நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவர் குற்றவாளியாக சிக்கியுள்ளார். காதலுக்கு உதவி செய்தவர் யமனாக மாறியது ஏன்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டை அருகே எடைக்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆசனூர் காட்டுக்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் 20 வயதான இளம்பெண் பிரேமா. April 28 காலை வீட்டின் அருகே உள்ள தோட்டத்திற்கு சென்றவர் நீண்ட நேரமாக திரும்பி வரவில்லை. அவரை தேடி அவரது தாய் தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் பிரேமா. மீட்கப்பட்ட பிரேமாவுக்கு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அன்று இரவே உயிரிழந்தார். இது தொடர்பாக எடைக்கல் காவல் நிலையத்தில் இறந்த பெண்ணின் தம்பி பிரபாகரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் சின்ன சேலத்தை அடுத்த அம்மையகரம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் பாலா என்பவர் பிரேமாவை காதலித்து வந்தது தெரிய வந்தது. அவரை பிடித்து விசாரித்தபோது அவருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பில்லை என தெரிய வந்தது. பாலாவின் செல்போனுக்கு கடைசியாக பிரேமா பேசிய எண்ணை போலீசார் ஆய்வு செய்தனர். அது பிரேமாவின் தந்தை நிலத்தை குத்தகைக்கு எடுத்து பயிரிட்டு வரும் 48 வயதான கலியமூர்த்தி என்பவருக்குரியது என தெரிய வந்தது. கலியமூர்த்தியின் செல்போனை வாங்கி ஆய்வு செய்தபோது அந்த எண்ணில் இருந்துதான் பலமுறை பிரேமா தனது காதலன் பாலாவுடன் பேசியுள்ளார் என்பது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் கலியமூர்த்தியை போலீசார் தீவிரமாக விசாரித்த போதுதான் பிரேமாவை கொலை செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். பிரேமாவிடம் செல்போன் இல்லாததால் காதலனுடன் பேச அடிக்கடி கலியமூர்த்தியின் செல்போனை வாங்கிக் கொள்வார். அந்த உதவியை பயன்படுத்தி இளம் பெண்ணிடம் பலமுறை அத்துமீற முயன்றுள்ளார் கலியமூர்த்தி. April 28 பிரேமாவை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது பிரேமா மறுத்து தப்பியோட முயன்றுள்ளார். அப்போது அருகில் கிடந்த கட்டையால் அவரது தலையில் பலமுறை அடித்து கொலை செய்திருக்கிறார் கலியமூர்த்தி என்பது வாக்குமூலத்தில் தெரிய வந்தது. இதையடுத்து கலியமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். தனது ஆசைக்கு இணங்க மறுத்த இளம் பெண்ணை குத்தகைதாரர் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை